சதிகாரர்கள் பெருகிவிட்டார்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் என்று தலைப்புச் செய்தி வெளியிட்டிருக்கிறது தினமலர் நாளேடு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகவில்லை, சட்டம் ஒழுங்கு கெடவில்லையே, எப்படி கெடுக்கலாம் என்று சதி செய்வோர் பெருகிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. தினமலர் தலைப்புச் செய்தியை போட்டதும் தூத்துக்குடி 13 கொலை பழனிசாமி அறிக்கை விடுகிறார், இன்னும் சில நாட்களில் கிண்டிக்காரர் ட்வீட் போடுவார், இவையெல்லாம் சதிச்செயலின் சைக்கிளிங் ஆகும், இதனை தமிழ்நாடு அறியாமல் இல்லை புரியாமல் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் வெவ்வேறு ஊர்களில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை தொகுத்து மொத்தமாக 6 பேர் படுகொலை செய்யப்பட்டதைப் போல் தலைப்புச் செய்தி போடுகிறது தினமலர். அதற்கு கீழே கேள்விக்குறியாகிறது தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் என்று தலைப்பும் போடுகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாளிதழின் உரிமையாளரும் ஆசிரியருமான ஒருவரை பற்றி அடையாறு காவல் நிலையத்தில் அதே நிறுவனத்தில் பணியாற்றிய பெண் நிருபர் பாலியல் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அதிகாலையில் தலையை மறைத்து கொண்டு ஒருவர் வந்து ஆஜரானார். அதை வைத்து தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிவிட்டது என்று தலைப்புச் செய்தி போட முடியுமா முடியுமா என்றும் முரசொலி வினவியுள்ளது. 6 பேர் படுகொலை என்பது தனித்தனி சம்பவங்கள், இதனை விளக்கி தமிழ்நாடு காவல்துறை விரிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. அனைத்து சம்பவங்களும் சொத்து தகராறு, உறவினர்களுக்கிடையே முன்விரோதம், திடீர் ஆவேசம் போன்றவற்றால் நடைபெற்றுள்ளன. சாதி மத மோதல் காரணமாகவோ கலவரத்தை ஏற்படுத்தும் அல்லது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலோ நடைபெற்றவை அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளது காவல்துறை. இச்சம்பவங்கள் நடைபெற்ற அன்றைய தினமே அனைத்து சம்பவங்களிலும் தொடர்புடைய குற்றம் சாட்டப்படுவோர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விட்டார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. வீண் விளம்பரத்துக்காகவும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மிகைப்படுத்தி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவது உகந்ததல்ல என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தனிப்பட்ட குற்றங்களுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் அல்லது தெரிந்தே செய்தி வெளியிடும் அளவுக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகா தர்மம்தான் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. இதை பார்த்ததும் கிடைச்சது ஒரு மேட்டர் என்று விழுந்து புரளத் தொடங்கிவிட்டார் தூத்துக்குடி 13 கொலை பழனிசாமி. அமைதியாக ஊர்வலம் போனவர்களை சுடச்சொல்லிவிட்டு டிவியில் பார்த்து ரசித்து கொண்டிருந்தவர்தான் இந்த பழனிசாமி என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. தூத்துக்குடி சம்பவம் பற்றி அதிமுக ஆட்சி காலத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. பழனிசாமிக்கு தெரிந்தேதான் அந்த கொலைகள் அரங்கேற்றப்பட்டதாக அந்த ஆணையமே சொல்லியிருக்கிறது. அறிக்கையின் 2வது பாகம் 219வது பக்கத்தில் இடம்பெற்றுள்ள 252வது கருத்து இது. ஹாவ் பீன் அப்டேட்டிங் த சீஃப் மினிஸ்டர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வித் மினிட் டு மினிட் டெவலப்மெண்ட் விச் டுக் பிளேஸ் இன் தூத்துக்குடி and as such to say that the then chief minister come to know of the shooting only through the media would be incorrect or inaccurate the commission would opine என்று சொல்லி இருக்கிறது அந்த அறிக்கை. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் பற்றி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த சம்பவத்தை மற்றவர்களைப் போல ஊடகங்களில் வந்த செய்தி மூலம் அறிந்து கொண்டேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார். ஆனால் இந்த ஆணையத்திடம் மிக வலுவாக இருக்கும் ஆதாரம் என்னவென்றால் சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அப்போதைய தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அப்போதைய டிஜிபி ராஜேந்திரன், அப்போதைய உளவுத்துறை ஐஜி சத்யமூர்த்தி ஆகியோர் தூத்துக்குடியில் நடக்கும் சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிடத்துக்கு நிமிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து வந்ததாக கூறினார்கள் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் மூலமாகத்தான் அந்த சம்பவம் பற்றி தெரிந்து கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறான கருத்து என்பது இந்த ஆணையத்தின் கருத்தாகும் என்று ஆணையத்தின் அறிக்கை சொல்கிறது. இந்த இரத்தக்கரை சட்டையை கொடநாட்டில் மறந்துவிட்டுதான் இப்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சதி செயல்களில் இறங்கியிருக்கிறார் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து முதலீடுகள் குவிவதும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விண்ணதிர வரவேற்பு வாழ்த்து தெரிவித்ததும் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, காந்தாரியைப் போல அடிவயிற்றில் அடித்துக் கொள்கிறார்கள் என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது.